இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை நாம் சிந்திக்கும்படியாக ஒரு சில வசனங்களை நாம் வேதத்திலிருந்து தியானிக்கலாம் நல்ல ஒரு சிந்தனையை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் பாவத்திற்கான பாவம் என்றால் ஒரு அதற்கான ஒரு பலி கொடுக்கப்பட வேண்டும் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறது போல யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்து ஒரு பலியை செலுத்த வேண்டும் அதனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்ற பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டது அந்த பலிகள் எல்லாம் நமக்கு கிறிஸ்துவை நினைவுபடுத்தி புதிய ஏற்பாட்டில் வரும்போது அந்த பலிகள் எல்லாம் சிலுவை அந்த காட்சியில் பார்க்கும்போது அங்கே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அந்த பலிகளை முடித்து வைத்து தன்னுடைய ஜீவனை அதற்கு ஒப்பாக கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம் அதை குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் மேலும் நாம் வாசித்த சங்கீதம் பத்தொன்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதம் பத்தொன்பதை எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதம் பத்தொம்பதுல முதல் ஆறு வசனங்கள் நமக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது நம்ம தொடர்ந்து வாசிக்கும்போது அவருடைய படைப்புகளை சொல்லி ஆகாயத்தையும் ஆகாய விரிவையும் அது செய்கிற வேலையும் அது கொடுக்கிற சத்தத்தையும் சூரியன் உதிக்கிறதையும் சூரியன் அதோட வேலையை இத்தனை நாட்களாக இடைவிடாமல் செய்து கொண்டு இருக்கிறதையும் அங்கே ஆறு வசனங்களில் கொடுக்கப்பட்டு அவருடைய கிரியைகள் கத்துடைய கிரியைகள் அவர் செய்த அவர் கருத்தினால் செய்த காரியங்கள் இதெல்லாம் அதோடைய வேலையை அந்நாள் வரைக்கும் இந்த இந்நாள் வரைக்கும் நடந்து கொண்டு இருந்தது சங்கீதம் எழுதுகிற நாள் வரைக்கும் அது நடந்து கொண்டு இருந்தது அதெல்லாம் அவருக்கு கீழ்ப்படுது என்று சொல்லி அந்த முதல் ஆறு வசனங்களை நம்ம வாசிக்கிறோம் அடுத்து ஏழுலேருந்து பதினோரு வசனங்களை நம்ம வாசிக்கும் போது வேதத்தின் காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது வேதம் நமக்கு தேனிலும் தேனிலும் தெளி தேனிலும் மதுரமாக இருக்கிறது என்று சொல்லி அதை நம்ம போது கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழ்வோம் அதனால் நான் எச்சரிப்படைகிறேன் நான் பலன் அடைகிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு பன்னிரெண்டு பதினோராவது வசனத்தோட கடைசி பகுதியில் பார்க்குறோம் அதனால் எனக்கு மிகுந்த பலன் உண்டு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் முத பகுதியில் வாசித்தோம் எல்லாம் அவர் சொன்ன செய்து கொண்டிருக்கிறது எதுவும் நிறுத்தவே இல்லை ரெண்டாவது பகுதியில் வாசிக்கிறோம் அப்படி வார்த்தையை அவர் கொடுக்குற வார்த்தையை நம்ம பின்பற்றும் போது அதை நம்ம தியானிக்கும் போது மிகுந்த பலன் கிடைக்குது எச்சரிப்பு கிடைக்குதுன்னு நம்ம சொல்லி பார்க்குறோம் பன்னிரெண்டாவது வசனத்தில் பாசு பார்க்கும்போது தன் பிழைகளை உணர்கிறவன் யார் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை ரெண்டு காரியங்களை நம்ம கொடுத்துட்டு அதெல்லாம் சூரியன் அது வேலையை செய்து ஆகாய விரிவு அது வேலையை செய்து எல்லாம் செய்து கத்திய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது எல்லாம் கொடுத்துருக்கு ஆனாலும் தன் பிழைகளை உணர்ந்து இந்த வார்த்தைகளையும் இது செய்கிற கிரைகளையும் உணர்கிறவன் யார் கடைசி ரெண்டு வசனத்தில் வாசிக்கும் போது துணிகரமான பாவங்களுக்கு என்னை விளக்கி பாதுகாத்துக்கொள்ளும் என் கண்மலை என் மீட்பெருமாகிய கத்தாவே அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதம் முடியுது என் மீட்பர் அவர் தான் என் கண்மலை அவர் தான் என்னை அவர் தான் மீட்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்குதானா ஆனால் இந்த பன்னிரெண்டாவது வசனத்தோட முதல் பகுதியை நம்ம பார்க்கும் பார்க்கும்போது ஒரு கேள்விக்குறியோடு இருக்குது தன் பிழைகளை உணர்கிறவன் யார் புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும்போதும் ஒரு சில இடங்களில் இயேசு கிறிஸ்து தான் எதற்காக வந்தேன் என்பதை அந்த மக்களுக்கு யூத மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது அதை அவர்கள் புரிந்து கொள்ளாதபோது அநேக இடத்துல சத்தமிட்டு கதறி அழுதார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் முதலாவது நம்ம யோவான் ஏழா ஏழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம் யோவான் ஏழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தம் விட்டு நீங்கள் அறிவீர்கள் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள் நான் என் சுயமாய் வரவில்லை என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர் அவரை நீங்கள் அறியாத இருக்கிறீர்கள் இப்போ இங்கே சத்தமிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் ஆங்கில விதாகத்தில் எல்லா டிரான்ஸ்லேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைடு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கோம் ஜீசஸ் கிரைடுனா சத்தமிட்டு அழுதார் வெறும் சத்தமிட்டுன்னு தான் நம்ம படிக்க போகிற வசனங்கள் எல்லாத்துலேயும் இருக்கும் ஆனால் உண்மையிலே அங்கே நடந்தது அவர் வெறும் சத்தமிட்டு மாற்றம் இல்லை சத்தமிட்டு அழுகிறார் நான் எங்கே இருந்து வந்தேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறீங்களே நம்ம அங்கே வாசித்தோம் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் அப்படின்னு சொல்லி வாசித்தோம் முதலாவது ஏசு கிறிஸ்து இங்கே கண்ணீர் விட்டு சத்தமாக கத்துறாரு நான் எங்கே இருந்து வந்தேன்னு நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டேங்கிறீங்களே முந்தின வசனங்களை இந்த அதிகாரத்தோட முந்தின வசனங்களை வாசிக்கும் போது யூதர்களுக்கு ஆலயங்களை பிரசங்கம் பண்ணிக்க சொல்கிறார் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ சொல்றாரு இது என்னுடைய வார்த்தை அல்ல என் பிதாவுடைய வார்த்தை என் பிதாவுடைய சித்தத்தின் படி தான் நான் இதை எல்லாவற்றையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்றாரு மோசே உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு விருத்த சேதனத்தை கொடுத்தாரு ஞாயிற்றுக்கிழமைகளை நான் சுகமாக்கினேன் ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுறீங்க ஓய்வினால் அதில் விருத்த சேதனம் பண்ணுறீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த கோபத்தில் அவங்க சொல்றாங்க நீ யார் நீ எங்கேருந்து வந்தானு எங்களுக்கு தெரியும் நீ யாருடைய மகன் எங்களுக்கு தெரியும் உன்னோட பிறப்பு என்னன்னு தெரியும் அவங்களோட யூதர்களோட நினைப்பு என்னன்னா தானியல்ல வாசிக்கிறது பொருள் அவர் மேகங்கள் இருந்து வருவார் வாழ்க்கையா மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கும் போது அவர் தேவாலயத்திலே தோன்றுவார்னு நாங்கள் போடப்பட்டுருக்கோம் இப்போ அவர்களுடைய எண்ணெலாம் என்ன அவர் வானத்திலிருந்து வருவார் மேகங்களில் வருவார் இப்படி எங்களுடைய மேசியா வரமாட்டா நீ எங்கேருந்து வந்தா என்று எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஏசு கிறிஸ்து மிகுந்த சத்தமிட்டு அழுது நான் எங்கேருந்து வந்தேங்கிறத உங்களால் உணர முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுகிற காலம் வரும் அப்படின்னு அங்கே சத்தமிட்டு தன்னுடைய அவங்களுடைய பிழைகளை அவர்களை உணரவில்லையே என்று சத்தமிட்டு அழுதாரு ரெண்டாண்டாவது அதே அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வாசனை வாசிங்க யோவான் ஏழு முப்பத்தி ஏழு பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானமனக்கடவன் ஆ இங்கேயும் சத்தமிட்டு இதே வார்த்தைகள் தான் அதே வார்த்தைகள் சத்தமிட்டு சத்தமிட்டு அழுதார்னு நமக்கு ஆங்கில வேதாகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் சத்துமிட்டு அழுகிறார் என்ன எதுக்காக அழுகிறார் ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் பண்டிகை நாள் கடைசி நாள் கூடார பண்டிகை ஏழு நாட்கள் இதை ஆசரிப்பார்கள் நம்ம லேவியராகம் எடுக்க வேண்டாம் லேவியராகம் இருபத்தி மூன்று முப்பத்தி நாற்பத்தி நான்கு வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அங்கே கூடார பண்டிகையை பொறுத்து கொடுக்கப்பட்டிருக்கும் அது எதற்காக கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேல் தேசத்துலேருந்து இது எகிப்து தேசத்திலேருந்து அவங்க காணான் தேசத்துக்கு பயணம் வரும்போது அவர்கள் தங்குறதற்கு இடம் கிடையாது ஒவ்வொரு கூடாரம் போட்டு அங்கங்கே தங்கியிருந்தாங்க அதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் கூடாரங்கள் தங்கியிருந்தீங்க நீங்கள் எகிப்திலேருந்து உங்களை விடுதலை ஆக்கினீங்க விடுதலை ஆக்கினதை நீங்கள் சிந்திக்கும்படியாக இந்த கூடார பண்டிகை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் ஏழு நாட்கள் ஆசரிக்க வேண்டும் அதனுடைய ரூல்ஸ் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கோம் அவருடைய அன்றைக்கு இயக்கம் என்ன அப்படின்னா இவர்கள் இன்னும் உணரலையே இவங்க பண்டிகைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே தவிர இந்த பண்டிகைகளுடைய அர்த்தம் நான் இங்கே நிற்கிறேனே இவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லையே என்று தாகமாக இருக்கிற எல்லாரும் எண்ணத்தில் வாருங்கள் என்று அவர் சத்தமிட்டு கூப்பிட்டார் அவர் அழுதாரு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம் பிழைகளை அவர்கள் உணரவில்லை தாங்கள் செய்கிறது தாங்கள் அங்குள்ள நாங்கள் செய்கிற காரியம் நமக்கு முன்பதாக நிற் நிற்கிறது என்பதை அவர்கள் ஒரு உணரவில்லை தங்களுடைய பிழைகளை உணர்கிறவன் யார் அவர் எங்கே இருந்து வந்தார் என்பதை உணரல அப்படிங்கிறதுக்காக அழுது சத்தமிட்டு பேசினார் அந்த பண்டிகைகளுடைய அர்த்தம் அவர்தான் அப்படிங்கிறத எவ்வளவு சொல்லி அவர்கள் புரிந்து கொள்ளல தன்னுடைய பிழைகளை ஒன்றும் உணராம இருக்கார்களே என்று சத்தமிட்டு அழுதாருன்னு சொல்லி வாசிக்கிறோம் மூன்றாவதா யோன் பன்னிரெண்டாவது அதிகாரம் எடுத்துக்கலாம் நாற்பத்தி நான்காவது வசனம் வாசிங்க என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல என்னை அனுப்பிடத்தில் விசுவாசமா என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல என்னை அனுப்பிடத்தில் விசுவாசமா இருக்கிறான் இங்கேயும் அவர் சத்தம் விட்டு மட்டும் வரும் சத்தத்தை உயர்த்தி மட்டும் பேசல அவர் சத்தம் அழுது முந்தின வசனங்களை பார்த்தோம்னா தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் எங்கள் மூலமா கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் யாரும் விசுவாசிக்கல யாரும் அதை புரிந்து கொண்டா யாருக்காக வந்தார்களோ அவர்களை புரிந்து கொள்ளல கண்கள் இருந்தும் அவர்கள் குருடர்களை போல அவர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் அவர் முந்தின வசனங்கள் நமக்கு அது இந்த வசனத்துக்கு முதிர வசனங்கள் தான் போடப்பட்டோம் கண்கள் இருந்தும் அவர்கள் அதை காணல அவர்களை புரிந்து கொள்ளலை அவர்களை அறிந்து கொள்ளல அவர் செய்த அற்புதங்களை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளலை அப்படிங்கும் போது அவர் சத்தமிட்டு அழுதார் என்னை விசுவாசிக்கிறவன் பிதாவை விசுவாசிக்கிறான் அப்படின்னு சொல்லி இதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்களே இன்னும் விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்களே தன்னுடைய பிழைகளை இன்னும் உணர மாட்டாங்களே இவ்வளவு சொல்லி தன்னுடைய பிழைகளை உணர்கிறோன்னு யாருன்னு நம்ம வாசித்தபோல இவர்கள் பிழைகளை உணரலையே அப்படின்னு சத்தமிட்டு அழுதார்னு நம்ம சொல்லி வாசிக்கிறோம் இதற்கு மேலாக சத்தமிட்டு தான் ஆனா ஆனால் இதெல்லாவற்றிலும் காற்றிலும் இன்னும் பலத்த சத்தமிட்ட இரண்டு இடங்கள் இருக்கிறது நம்ம எடுத்துக்கலாம் மற்றையோ இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் மற்ற இருபத்தி ஆறு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்திற்கு இதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் மோங்குபுற விழுந்து என் பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கே கொடுமானால் நீங்கள் இப்படி செய்யும் ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல சித்தத்தின்படி சித்தத்தின்படியே ஆக்கடுவே என்று ஜபம் பண்ணினார் இங்கே வாசிக்கிறோம் வியாகுலப்பட்டு என்ன வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு வேர்வை துளிகள் ரத்தமாக வெளியே வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம் மத்தையும் மார்க் லூக்கா மூன்று இடத்துல இவர் அங்கே வேதனை கொடுப்பட்டதை குறித்து எழுதியிருப்பாங்க ஆனால் இது எல்லாவற்றையும் காட்டிலும் எபிரேயர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அங்கே அவருடைய ஜபம் பட்டதாக இருந்தது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் எபிரேயர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் அவர் மாம்சத்திலிருந்து நாட்களில் தம்மை நோக்கி மரணத்திலிருந்து நட்சிக்க வல்லமிழுவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு ஆ போதும் இங்கே வாசிக்கிறோம் நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் மத்தையும் மார்க்கு லூக்கால நம்ம அதை வாசிக்க முடியாது வியாகுலப்பட்டார் வேதனைப்பட்டார் கஷ்டப்பட்டார் நொறுக்கப்பட்டார் எல்லாம் போடப்பட்டிருக்கும் ஆனால் இங்கே அங்கே நடந்த சம்பவத்தை குறித்து போடும்போதும் பலத்த சத்தத்தோடும் நம்ம அங்கெல்லாம் வாசிச்சோம் சத்தத்தோடும் கண்ணீரோடும் அங்கே அங்கே அவங்க பிள்ளைகளை உணராத இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் வேதனை பட்டாருன்னு வாசிக்கிறார் ஆனால் இங்கே வாசிக்கும் போது கெட்சனை தோட்டத்தில் பலத்த சத்தத்தோடு அந்த கெட்சி தோட்டத்தில் அவர் கதறினதை நம்ம அந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் நம்ம இந்த கெட்சமனே அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒளிவ மரங்கள் நிறைய இருக்கும் அந்த ஒளிவ மரத்தோட எடுத்து தான் நமக்கு ஒளிவை எண்ணெயை நமக்கு செய்வாங்க கெட்சமனே என்பதுக்கு அர்த்தம் அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் எபிரேய பாஷையில் செமனிம் அப்படின்னு கொடுக்க அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா நம்ம ஆங்கிலத்தில் அப்படியே பார்த்துறோன்னா ஆயில் ப்ரெஸ் எச்மனை அப்படின்னா ஆயில் ப்ரெஸ் அப்படி ஆயில் ப்ரெஷ் அப்படின்னா செக்கு எச்சமனைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் செக்குன்னு அர்த்தம் அவர் அங்கே வேண்டுதல் செய்யும்போது அதை சுற்றி அந்த ஒளிவு விதைகள் இருந்தது அந்த செக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை யோசிக்கும்போது ஒரு ஒரு நம்ம நமக்கு புரிந்த மாதிரி நமக்கு தெரிந்த மாதிரி நம்ம யோசிக்கணும்னா நம்ம செக்கில் வேர்க்கலையை போட்டு அதை போட்டு நல்லா போட்டு அரைச்சி புழிஞ்சு எடுப்பாங்க நம்ம வேத வசனங்களை போது கத்தனோரை நொறுக்கு சித்தமாகி அந்த நொறுக்கு சித்தமாக்கி அப்படிங்கிற பதத்தை நம்ம யோசித்து பார்க்கும்போது இங்கே சொல்கிறது போல் அந்த கெச்சமனேங்கிற அர்த்தத்துக்கு ஏற்ற போல் அந்த ஒளிவு வேதையோ நம்ம பாஷையில் அந்த வேர்க்கடலையோ போட்டு அவங்க அரைக்கிறது போல் எவ்வளோ அரைச்சி அதை சக்கையாக்கி எவ்வளோ புழிஞ்சு வெளியே எடுக்க முடியுமோ எவ்வளோ புழிய முடியுமோ புழிஞ்சாதான் எவ்வளவு நொறுக்கலாம் அந்த உள்ளே உள்ள எண்ணம் முழுவதுமாக கிடைக்கும் நமக்கும் ஒரு படத்தை இது காண்பிக்குது ஏசு கிறிஸ்து எவ்வளவாய் நொறுக்கப்பட்டிருப்பார் சிலுவையில் அவர் தொங்கும் போது அங்கே வியாகுலாம் அதற்கு அவருக்கு அதுதான் தான் இன்னவிதமாய் நொறுக்கப்பட போகிறேன் தன் இன்ன விதமாய் நெருக்கப்பட போகிறேனே அவர் சிலுவையில் தொங்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் தான் அப்படியாக அவரை பிழிஞ்சு எடுக்கும்போது தான் எப்படி பிழிஞ்சு எண்ணெய் எடுக்கிறாங்களோ அதே போல் அவர் உடம்பில் உள்ள எல்லா ரத்தமும் அவர் அங்கே பாடும் போடும்போது பிழிந்து வெளியே போனதை நம்ம வாசிக்கிறோம் இந்த இந்த அழுத்தம் இந்த நொறுங்கிற காரியம் ஏ இரண்டு விதத்தில் நடக்குது ஒன்று மனதளவில் நடக்குது இங்கே கெச்சமனை தோட்டத்தில் நம்ம வாசிக்கும் போது அது மனதளவில் நடக்குது அவர் நொறுக்கப்பட்டார் அவர் வியாகுலப்பட்டார் வேதனைப்பட்டார் இன்னும் பல வார்த்தைகள் மற்றையும் மார்க்கு லூக்கால் நம்ம வாசிக்கலாம் அது மனதளவில் ஒரு நொறுக்கம் உடல் அளவில் சரீர அளவில் ஒரு நொறுக்கம் வரும்போது அவர் சத்தமிட்டு கத்தறினார் நம்ம வாசிக்கிற பகுதி நமக்கு தரையும் தெரியும் மத்த இருபத்தி ஏழாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம் மத்த இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வருஷனத்தை வாசிக்கலாம் ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி லாமா சபக்தனி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை என்ற அர்த்தம் இப்ப சரீரை வேதனை படும்போது அதே வார்த்தை மிகுந்த சத்தமிட்டு நம்ம எப்படியே இல்லை வாசித்து மிகுந்த சத்தமிட்டு என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் அங்கே பிழிய படும்போது பிழிந்து கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கிற ரத்தம் அந்த வேதனையின் நேரத்தில் தான் மிகுந்த சத்தமிட்டு திரும்பவும் அந்த சத்தம் கண்ணீரோட அந்த சத்தம் நான் நொறுக்கப்படுகிறேன் நான் பிழியப்படுகிறேனே அந்த வேதனையோட சத்தம் என் தேவனே என் தேவன ஏன் என்னை கைவிட்டீர் திரும்பவும் ஒரு சத்தம் ஐம்பதாவது வசனம் வாசிங்க அதே அதிகாரம் மகா சத்தமாய் குறிப்பிட்டு மகா சத்தமாய் திரும்பவும் அதே சத்தம் தன் பிழையை உணர்கிறவன் யாருன்னு சொல்லி நம்ம வாசிச்சோம் அந்த சங்கீதம் பத்தொன்பதுல அவர் வந்து சொன்னபோது தான் எங்கேருந்து வந்தேன் என்று சொன்னபோது போது பிழைய இருந்தபோது அப்போ சத்தமிட்டு அவர் அழுதார் அவரை புரிந்து கொள்ளாத போது அவர் சத்தமிட்டு அழுதார் அவர் விசுவாசிக்காத போது அவரை சத்தம் அவர் சத்தமிட்டு அழுதார் எச்சம்எனே தோட்டத்தில் தன் மனதளவிலும் அவர் எவ்வளோ நெருக்கப்பட முடியும் நம்ம சொன்னது போல் அந்த செக்கில் எப்படி போட்டு அரைப்பாங்களோ அந்தளவுக்கு அந்த மன வியாகுலப்பட்டு அவர் பிழியப்பட்டார் சிலுவையிலையும் பிழியப்பட்டு தான் அந்த ரத்தம் மொத்தமும் வெளியே போச்சு என்ன எப்படி வெளியே வருமோ அதே போல் மொத்தமும் வெளியே வந்த பிறகு தான் மகா சத்தமாக அதே சத்தம் சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை விட்டார் இன்றைக்கு ஆராதிக வந்திருக்கிற நாம் இந்த விஷயத்தை சிந்தித்து பார்ப்போம் நமக்காக கதறின அந்த சத்தத்தை ஒரு விஷயம் சிந்திச்சு பார்ப்போம் இந்த அப்பமும் ரசமும் நமக்கு அதை தான் நமக்கு நினைவுப்படுக்குது அவர் நமக்காக பிழியப்பட்டார் பிழிஞ்சு மொத்த ரத்தமும் வெளியே போச்சு இந்த அப்பமும் ரசமும் வரும்போது நாம் அதை உணர்ந்தவர்களா இதில் பங்கு வரும்போது தேவன் அதை ஆசிரிக்க வல்லவராக இருக்கிறார் கத்துடைய நாமம் மையப்படுவதாக